ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஆஷிஷோட கண்ணை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம ராஜேஷோட டேலண்டையும் பார்த்தோம். சாதிக்கிறதுக்கு இடம், பொருள், ஏவல் எதுவுமே தேவையில்லை. சாதிக்கணுன்ற வெறியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டும் போதும், முடியாதுன்ற விஷயத்த கண்டிப்பாக நம்மளால் முடிச்சு காட்ட முடியும். இதை பாருங்க, இது ஒரு நூல், ஒரு சாதாரண நூல். இந்த சாதாரண நூல் மனிதனோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம விதவிதமான ட்ரெஸ் போகிறோன்னா அதுக்கு ஒரே காரணம், பழங்காலத்தில் இருக்கிறவங்க நூலை கண்டுபிடிச்சதுனால தான். இந்த நூல் வெறும் ட்ரெஸ் தைக்க மட்டும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் கூட இந்த நூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மனுஷங்களோட மசில்ஸ், ஸ்கின்ஸ் இதை தைக்க கூட பயன்படுத்துறாங்க. அப்பேற்பட்ட இந்த நூலை வச்சு தான் இப்போ இங்கே வரப்போறவர் ஒரு புது விதமான ரெக்கார்டை பண்ணி கட்ட போறாரு. அது ரொம்ப வித்தியாசமான ரெக்கார்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ஜிஜேந்திர பால் ஃப்ரம் ஹரியானா. சபாஷ் இந்தியாக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். தேங்க் யூ சார். சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் பெயிண்டிங்லாம் நிறைய பண்ணுவேன், அப்புறம் டிபிஎஸ், எஸ்ஆர், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் கூட நான் பண்ணுவேன் சார். ஓகே, நீங்கள் இந்த இந்த நூலை வச்சு ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறதா சொன்னீங்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் நான் பண்ண ரெக்கார்டு என்னென்னா, முத முதல்ல 380 நூலை ஒரே ஊசியில் கோர்த்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 480 நூலை ஒரே ஊசியில் கோர்த்து என்னுடைய ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு பிறகு அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணணும்னு 752 நூலை 8 நம்பர் ஊசியில் கோர்த்து என்னுடைய பழைய ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணேன் சார். ஓகே, தட்ஸ் குட். இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த லெவலுக்கு நான் போகணும், என் லைஃப்பில் இது நடக்கணும்னா நீங்கள் எதை சொல்வீங்க? என்னோடய பேர் கின்னஸ் புக்கில் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். அது கூடிய சீக்கிரத்துல நிறைவேறணும்னு ஆண்டனை வேண்டிக்கிறேன் சார். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஜெயேந்திர சார். ஓகே, வாங்க நம்ம ஈவெண்ட்க்கு போகலாம். ஆல் தி பெஸ்ட். ஜெயேந்திர சார் தன்னோட ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெடியா உட்கார்ந்திருக்காரு. ஊசி நூலெல்லாம் ரெடியா இருக்கு இல்லையா? எஸ். ஓகே சார், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த ஊசிய ஒரு வாட்டி காட்டுங்களேன். அப்புறம் இதெல்லாம் என்னது, எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இந்த இந்த ஒரு குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா 50 நூலை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன். இந்த 50-50 சேர்த்து வச்சிருக்கிற நூலை எல்லாத்தையும் 1 by 1 நான் இதுல கோர்க்க. ஓகே, இந்த டேபிள்ல அங்க ஏதோ வச்சிருக்கீங்களே, அது என்னது? இது நான் ஏற்கனவே பண்ண ரெக்கார்ட் சார். இந்த நூலை பாத்தீங்கன்னா இதுல 450 நூலை ஒரே ஊசியில கோர்த்திருப்பேன். ஓகே, இப்ப நீங்க எந்த ஊசியை பயன்படுத்த போறீங்களோ அதை ஒரு நிமிஷம் கொடுங்களேன். அதோட ஓட்டை எவ்வளவு பெருசா இருக்குன்னு நாங்க ஒரு வாட்டி பாக்குறோம். வாவ், இது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆர் யூ ரெடி ஜெயேந்திர சார்? ஆ, ரெடியா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? தயாரா இருக்கு. ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணலாம். கை தட்டுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜெயேந்திர சார். இந்த ரெக்கார்ட லேடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த ஊசிக்குள்ள எத்தனை நூல் போயிருக்கு சார்? சார், இது வரைக்கும் 432 நூலை கோர்த்திருக்கேன். 432? ஆமா சார். ஓகே, இது வரைக்கும் 432 கோர்த்திருக்காரு, இன்னும் கோக்க போறாரு. அதுல இன்னும் கேப் இருக்கா? எஸ் சார். மொத்தம் 550 நூல் இதுல இருக்கு, அதுவும் ஒரு சின்ன ஊசியில. நீங்க இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதா சொன்னீங்கல்ல, அந்த ஊசியும் இந்த ஊசியும் ரெண்டும் ஒரே சைஸ் தானா? ஆமா, ரெண்டும் ஒரே சைஸ் தான். இந்த ஊசியில இன்னும் நூலை சேர்க்க முடியுமா? இன்னும் முயற்சி பண்ண. சபாஷ் இந்தியால இது உண்மையில ஒரு புது விதமான ரெக்கார்ட் தான். கமான், கை தட்டுங்க ஜெயேந்திர சாருக்காக. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரண நினைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசியில நூலை கோக்குறதுங்கிறது சர்வ சாதாரணமா செய்யற ஒரு வேலை, ஆனா அதுலயும் இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. முடியாதுங்கிறது நம்ம அகராதிலேயே கிடையாது. ஏனா இந்தியா, சபாஷ் இந்தியா.